வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான வெப் சீரிஸோட ரிவ்யூ. அனந்தம் அப்படின்ற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ்ல வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸை வந்துட்டு கண்டனால் முதல் டேரக்டரான பிரியா தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கண்டனால் முதல் படம் அப்படின்றது வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு படம். இன்ஃபேக்ட் அந்த டைம்ல பயங்கர ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட வெப் சீரிஸ் அப்படின்னும் போதே எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை இவங்க பூர்த்தி செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. அனந்தம் இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு பல வாசல், பல வாசல்கள் சொல்லும் பல கதைகள், அந்த பல கதைகளுக்குள்ள நமக்கு ஏற்படுற பல உணர்வுகள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. அதாவது 1960 காலகட்டத்திலிருந்து 2015 வரைக்கும் அந்த வீட்டில் இருந்தவங்களோட வாழ்க்கையை பற்றி அந்த வீடே கதை சொல்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட். மொத்தமாக 8 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 8 வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதைகள். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, அந்த 8 டிஃப்ரெண்ட் சாப்டரில் டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸை கவர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றியுமே பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, சாப்டர் 4 அண்ட் சாப்டர் 8, இந்த 3 சாப்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜோட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய சாப்டர்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் காலகட்டத்தில் பிரகாஷ் ராஜோட வாழ்க்கை வந்துட்டு எப்படி அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சோஷியல் மெசேஜாக அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறதுல இருக்கிற சேலஞ்சஸை பற்றி இதில் பேசியிருப்பாங்க. அதாவது என்னதான் ஊருக்கு உபதேசம் பண்ணாலும் தனக்குன்னு வரும்போது ஒரு இன்டெலெக்சுவலான பர்சனாக இருந்தாலும் அந்த விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படின்றத பிரகாஷ் ராஜோட கேரக்டரை வச்சு சூப்பராக காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலான பர்சன், ரொம்ப பிராட் மைண்டட் அப்படின்னு வெளி உலகத்துக்கு காட்டிப்பாங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லாமல் நடந்துப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. அதை சூப்பராக வந்து இதில் காட்டியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 6, இது ரெண்டுத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குங்க. அதாவது சீதா அண்ட் லலிதா அப்படின்னு தான் இந்த ரெண்டு சாப்டர்ஸோட பேருமே. சீதா அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிளைண்டான பொண்ணுங்க. அதாவது டிசபிலிட்டி இருக்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த சமுதாயம் எப்படிலாம் வந்துட்டு துன்புறுத்துது அப்படின்றத சாப்டர் 2 காட்டியிருப்பாங்க. அந்த துன்புறுத்துறவங்களுக்கு என்ன மாதிரியான கர்மா நடக்குது அப்படின்றத வந்து சாப்டர் 6 காட்டியிருப்பாங்க. உண்மையிலே இந்த ரெண்டு கதையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. அந்த சாப்டர் 6 அப்படின்றது வந்து ஒரு விதமான ஹாலுசினேஷன் அப்படின்ற மாதிரி காட்டிருப்பாங்க. ஒரு டிஃபரண்ட் ஜெனரா இருந்துச்சு. அடுத்ததா வர 3 சாப்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா சோலோ சாப்டர்ஸ் தான், ஒண்ணுக்கு ஒண்ணு பெருசா சம்பந்தம் இல்ல. ஆனா மூணுமே பாத்தீங்கன்னா டிஃபரண்டான ஜெர்னல்ஸ். சாப்டர் 3 வந்து ரேகா அப்படிங்கற ஒரு சாப்டர். இந்த சாப்டர் வந்துட்டு ஒரு டிஃபரண்டான கதைங்க. அதாவது வாழ்க்கையில தோல்வியே சந்திக்காத ஒரு நபர் ஒரு கஷ்டமான பேஸ்குள்ள மாட்டும் போது எப்படி ஸ்ட்ரகிள் பண்றாரு, அதுல இருந்து எப்படி மீண்டு வராரு அப்படின்ற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. டிஃபரண்டான ஒரு ஸ்டோரி தான். அடுத்த சாப்டர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காமெடி ஸ்டோரிங்க. கிருஷ்ணன் மேனன் அப்படின்றதுதான் அந்த கதையோட பேரு. 3 பெண்கள் வந்து அந்த அனந்தம் வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த 3 பெண்களுமே பாத்தீங்கன்னா 3 தலைமுறையை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து ஒரு மலையாளி வந்துட்டு கெஸ்டா வருவாரு. அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய காதல் கதைகள் தான் இந்த சாப்டரோட கதை. அதாவது இந்த இதுல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காதலுக்கு வந்து வயது அப்படின்றது வந்து ஒரு மேட்டரே இல்லை அப்படின்றத வந்து இதில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்கள் தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னோட வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை, அப்படி தான் அமைச்சிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் சாப்டர் வந்து பார்வதி அப்படின்ற ஒரு சாப்டர் தாங்க. உண்மையிலே பயங்கர இம்பாக்ட்ஃபுல் ஒரு சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சைல்டு அபியூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சாப்டர். அதாவது சின்ன வயசில் அந்த சைல்டு அபியூஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில் தான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்பி குழந்தைகளை அனுப்பக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜுமே இதுல சொல்லியிருப்பாங்க. அதுல போனா இந்த சாப்டர் வந்து ஒரு ஐ ஓபனர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதனாலே இந்த சாப்டர் நான் அதிகமாக தான் ரேட் பண்ணுவேன். மிர்னா மென்னன் அப்படின்றவங்க தான் இதுல லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காங்க. தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஓவரால் சீரீஸ்லேயே பாத்தீங்கன்னா பாரதியார் பாடல்கள் அப்படின்றத வந்து சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு சாப்டருக்குமே யூஸ் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. உண்மையிலே கேட்கறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபி அப்படின்றதுமே வந்து சான்ஸே இல்லை. அந்த ஒரு காலகட்டத்தையுமே சூப்பராக காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு காலகட்டத்தையும் குறிக்கிற மாதிரியான குறியீடுகளுமே வந்துட்டு அங்கங்கே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அதாவது 1983 வேர்ல்ட் கப்பில் தொடங்கி 2015 ஃப்ளட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ் அந்த சாப்டருக்கான ஜேர்னரை ஜஸ்டிஃபை பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது ஒரு வீடு தனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே கொடுக்குது, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் அதில் காட்டுற எமோஷன்ஸுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸாக நிறைய
விஷயங்களை சொன்னாங்க. பட் ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம லலிதா அப்படின்ற அந்த சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டர்லயுமே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அதாவது ஹாரர் பிளஸ் ஹாலிசினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க, அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்ல. அண்ட் ஆல்சோ ரொம்ப டிராக் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஹியூமர் அப்படின்றது வந்து அங்கங்க ட்ரை பண்ணிருந்தாங்க நிறைய இடங்கள்ல, அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸோட டியூரேஷன் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா பாக்குறேன். மொத்தமா வந்துட்டு 8 சாப்டர்ஸ் இருக்கு, அண்ட் ஒவ்வொரு சாப்டருமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போகுது. சோ கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளேமே இன்னும் கொஞ்சம் பேசியா அமைச்சிருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்கான வெப்சீரிஸா தான் இருந்துச்சு. நான் கண்டிப்பா பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். நிறைய சாப்டர்ஸ் வந்து உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 3 out of 5. சோ பாருங்க, மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.